ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னாங்க டிஸ். இன்றைக்கி நம்ம மூவி டைமில் ஜேடிஆர் குவாங் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் வெளிவந்துருக்கிற பேஜினிஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் 2017 தாய்லாந்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்துச்சு. அதாவது இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 42.35 மில்லியன் டாலர்ஸ். எப்போனா படம் ரிலீஸ் ஆன அந்த வருஷத்தில் இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரத்தில் சுட்டிமான்ற ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நடித்த ரோலோட நேம் வந்து லின். இந்த லின்ன்ற கதாபாத்திரத்தை சுற்றி தான் இந்த படமே இருக்கும். இந்த படத்தோட மெயின் தீமே எக்ஸாம் சீட்டிங் தான். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, லின்ற ஒரு ஹை லெவல் ஸ்கூல் ஜீனியர் ஸ்டூடெண்ட் தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறா. அந்த ஸ்கூலில் இவளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்காலர்ஷிப்போடு ஃப்ரீயாகவே அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் இவளுக்கு கிரேஸ்ன்ற ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறா. கிரேஸ் வந்து அவ்வளோவா படிக்க மாட்டா. ஸோ லின் தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ கிரேட் 11 ஃபைனல் எக்ஸாமில் லின் கிரேஸுக்கு உதவி செய்வா. ஸோ அதனால் கிரேட் 11 எல்லோரும் பாஸ் ஆகிடுவாங்க. கிரேட் 11 இருக்கிற ஹாலிடேயில் கிரேஸ் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான பேட் வீட்டுக்கு லின்னை பாட்டிக்கு கூப்பிடுவா. ஸோ லின்னு கிரேஸ் எல்லாருமே பேட் வீட்டுக்கு போவாங்க. எல்லா பாட்டியும் முடித்தோடனே பேட் லின்ட்ட ஒரு டீல் சொல்லுவான். அதாவது, நீ எனக்கு கிரேட் 12 எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்லிட்டீன்னா நான் உனக்கு 3000 baht ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 3000 baht கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் சுமார் 6000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு லின்னும் ஒத்துக்கிறா. கிரேட் 12 வந்துருச்சு. ஸோ கிரேட் 12 லின் மாதிரியே ஒரு ஹை லெவல் ஜீனியஸ் பையன் பேங்க்குன்றவன் சேர்றான். ஸோ பேங்க்கு வந்து எக்ஸாமில் சீட்டிங் பண்ணால் பிடிக்காது. ஸோ ரெண்டு பேருமே நல்லா ஜீனியஸான ஸ்டூடெண்ட், லின்னும் பேங்க்கும். ஒரு தடவை லின் எக்ஸாமில் பேட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காமிச்சிக்கிட்டு இருக்கிறத பேங்க் பார்த்துருவான். ஸோ இதை வந்து பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். பிரின்ஸிபல் மேடம் லின்னுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு அவளுடைய ஹையர் ஸ்டடி ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்பும் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பை பேங்க்கிட்ட கொடுத்துருவாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சக்கப்புறம் கிரேட் 12 எல்லாருமே பாஸ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் லின் வீட்டுக்கு வந்த கிரேஸை ஒரு உதவி கேட்குறா. என்னென்னா, பேட்டோட அப்பா அம்மா தன்னை மொதல் நாள் இன்வைட் பண்ணதாகவும், ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையன் பேட்டு நீயும் எஸ்டிக்கு எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா பேங்காக் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துடலாம். இங்கே செலவாகிற பணத்தை ஃபுல்லாக தாங்களே ஏற்றுக்கிறதாகவும், நீ என் பையனை மட்டும் பாஸ் பண்ண வச்சிட்டினா போதும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கிரேஸ் வந்து லின்ட்ட உதவி கேட்குறா. லின்னும் இதுக்கு மேலே தன்னால் உதவ முடியாதுன்ட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னென்னா, எஸ்சிக்குன்ற இன்டர்நேஷ்னல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லா கண்ட்ரிலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே நடக்கிற எக்ஸாம் டைமிங் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதாவது, இப்போ தாய்லாந்தில் வந்து இவங்க இருக்காங்க, இங்கே நடக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியாவில் எக்ஸாம் முடிஞ்சிடும். அதனால் லின் என்ன ஐடியா பண்ணுறான்னா, நான் முன்னாடி அங்கே போய் எக்ஸாமில் எழுதிட்டு எல்லா ஆன்சரையுமே உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஸோ நீங்கள் இங்கே அந்த ஆன்சரை பூரா ஒரு பார் கோட், ஒரு பென்சிலில் ஒரு பார் கோடு மாதிரி மாற்றி நீங்கள் அதில் காப்பி அடிச்சுக்கோங்க அப்படின்றா. இந்த படத்தோட கதையை இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா படம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக போகாது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சீனில் அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் படத்தை பார்க்கும்போது அப்படியே நீங்கள் ரியலாகவே அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்க ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். ஸோ இது ஒரு பிளாட் ட்விஸ்ட் ஹெய்ஸ்ட் ஃபிலிம்மாக இருக்கும். இந்த படத்தோட ரிவ்யூவை கடைசி வர பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.